எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத் எப்பவுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்முடைய அதிசக்தி வாய்ந்த நம்முடைய சூட்சம உடலோடு, நம்முடைய இந்த ஸ்தூல உடலோடு, நம்முடைய உடலோடு அமைக்கப்பட்ட இந்த ஆராவை வந்து ஹீலிங் அண்டு கிளென்சிங் பண்ணுறது ஈஸியான ஒரு வழி. நிறைய கிளென்சிங் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு கிளென்சிங் வந்து ஒரு மெடிடேஷன்லேயே நம்ம வந்து டெய்லி கிளென்சிங் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நம்ம போய் பொருள் எடுத்து அதெல்லாம் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரமிட், 63 டிகிரியில் செய்யப்பட்ட ஒரு பிரமிட், நம்மளை விட உயரமான ஒரு பிரமிட் நீங்கள் இமேஜில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரமிடை நீங்கள் ரெடி பண்ணி, அந்த 63 டிகிரினால் சாதாரண கிடையாது, அந்த ஃபுல் லென்த் ஃபுல் டிகிரி லெவல் 63 டிகிரியில் கொண்டு வரணும். அது கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஹைப்போதமஸ் லெவலும் 63 டிகிரியில் வந்து கொண்டு வந்து நிற்க வைக்கணும். அப்போ தான் அதோடைய ஆற்றல் முழுமையாக பெற முடியும். இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். வுட்டில் தான் செய்யணும், வேறு காப்பர் பிளாஸ்டிக் இதை மாதிரி எந்த பொருள்லையும் செய்ய வேண்டாம். அப்படி இல்லைன்னா மண் சார்ந்த பொருட்களில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுதான் உண்மையான ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு விஷயம். சில பேர் செம்பில் வந்து செய்வாங்க, காப்பரில் செய்வாங்க. ஸோ காப்பர்லலாம் செய்யாதீங்க, அது உடம்புக்கும் பாதிப்பு தான் ஏற்படுத்தும். அது ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், பட் போக போக உடம்புல வந்து நம்ம உடம்புடைய சூட்டோடைய தன்மை தான் நமக்கு தான் தெரியும். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும், உடல் சூடாக சூடாக பாதிப்பு தான் அடையும் உடம்பு. ஸோ அதனால் டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் போதும், உள்ளே போய் உக்காந்துக்குங்க. எதுவும் பண்ணணும், முடிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அமைதியாக உட்காந்து வேறு புக்கு கூட நீங்கள் படிக்கலாம், புக்கு படிக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல, ஆனால் ஒரு இடத்துல அமைதியாக அந்த இடத்துல உட்காரணும். வேறு அசைவற்ற நிலையில் ஓரளவு புக் எடுத்தீங்கன்னா அதை மட்டும் படிச்சுக்கிட்டே அமைதியாக இருக்கலாம். இல்லை உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணுற மாதிரி அமைதியாக இருந்தாலும் போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய ப்ராக்டிஸ் சொல்லுவேன், உடல் அசையாமல் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த ப்ராக்டிஸ் கூட பண்ணலாம். இதை உள்ள ஒரு 20 நிமிஷம் உட்காந்து பண்ணிங்கன்னா போதும், ஆறா தானாகவே சுத்தமடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்குள்ளே வந்து பிரமிடுக்குள்ளே ஒரு சாதாரண ஆற்றல் கிடையாது. இங்கே எல்லோரும் 53 டிகிரிஸ் சம்திங் அந்த டிகிரியில் தான் வைப்பாங்க. பட் அந்த டிகிரி வந்து எதிர்பார்க்குற மாதிரி கிளென்சிங் ப்ராசஸ்லாம் பண்ணாது. 63 டிகிரியில் வைக்கக்கூடிய ஒரு பிரமிடில் தான் ஆரா வந்து பர்ஃபெக்டாக கிளென்ஸ் ஆகக்கூடிய சக்தி அந்த அதில் தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன ஒரு விஷயம் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. தினமும் அதில் உட்காந்து, அதாவது எப்படி இருக்கணும்னா, அந்த ஆரா உங்கள் வீட்டில் ஒரு இடம் இருந்ததுன்னா, எப்படியாவது யார் வீட்டில் இடம் இருந்தாலும் செலவை பற்றி எதுவும் கவலைப்படாமல், ஏன்னா நானும் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இப்படி சொல்லி தான் நானும் அதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானே பண்ணியிருக்கேன். டெய்லி நீங்கள் மெடிடேஷன் கூட பண்ண வேணாம், ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல உட்காந்து இருந்தால் போதும். அது ஒரு அழுத்தம் நமக்கு மேலே ஒரு 2 ஃபீட் இருந்தால் போதும். ஸோ நம்மளை சுற்றி ஒரு 2 அடி பிரமிடு வேணும், நம்ம தலைக்கு மேலே இருக்கணும். நம்ம பிரமிடை பிடிச்சோ தலையில் வச்சோலாம் உட்காரணும் அவசியம் இல்லை, சாதாரணமாக இருந்தாலே போதும். அந்த பிரமிடை நம்ம வச்சுட்டு அமைதியாக உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அழுத்தம் ஏற்பட்டு நம்ம உடம்புல காதலாம் அடைக்கப்படும். அப்படியே ஒரு மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும், அப்படியே கும்முன்னு உள்ளுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒன்று. ஏன்னா காஸ்மிக் கதிரில் வந்து அப்படியே உடம்புக்குள்ளே அதுவே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதிகமாக வந்து காஸ்மிக் ரேஸை வந்து உடம்புக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ வர என்ன ஆகும், நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காக சுத்தம் செய்ய ஆரம்பிக்கப்படும். ரொம்ப அபரிவிதமான ஒரு ப்ராசஸ் இது. இதில் வந்து எப்படின்னா 100% வந்து ஆரா வந்து சுத்தமாகும். இதில் வந்து என்னென்னா, பஞ்சபூதங்கள் எல்லாமே இருக்கும், நீர் நிலம் காற்று ஆகாய நெருப்பு எல்லாமே இதுக்குள்ளே வந்து அடங்கிடுது. அதனால் ப்ரிசர்வேட்டிவ், ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லலாம். உங்கள் உடல் மனம் அப்படியே இளமைத்தன்மையோடு நீடிக்க வச்சு நம்ம உடம்பு ஆரோக்கியம், அதாவது நோய்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பிரமிடுக்குள்ளே உட்காந்திங்கன்னா ஆறா சுத்தமாக எல்லாமே தானாகவே கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்குள்ளே அபரிவிதமான ஆற்றல் இந்த பிரமிடுக்குள்ளே இருக்கிறது. ஸோ ஆறாவது வந்து நீங்கள் சுத்தம் பண்ணணும் விருப்பம் உள்ளவர்கள், இந்த பிரமிடை நீங்கள் எப்படியாவது ரெடி பண்ணி நீங்கள் வந்து வாங்கி வீட்டில் வச்சு, ஒரு இடத்துல வச்சுருங்க வீட்டுக்குள்ளே. எல்லோரையும், வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் அதுக்குள்ளே, இப்போ ஏதாவது உங்கள் மேலே ரொம்ப கண்ணுபட்டுருச்சு உங்கள் வீட்டில், அதாவது ரொம்ப உங்களுக்கு சூக்கான கண்ணுபட்டுருச்சு, அப்புறம் வந்து வீட்டில் வந்து கந்திஷ்டி விழுந்துருச்சு, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நம்ம. ஒரு மாதிரி அடிக்கடி நோய் வந்துகிட்டே இருக்குது, வீட்டில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி கண்டினியூவாக ஏதாவது ஏதாவது வந்துட்டு இருந்தாலும், இந்த வீட்டுக்குள்ளே ஒரு கோயிலை கட்டி வைங்க. இதுதான் வீட்டுக்குள்ளே ஒரு கோயில் போதும், இதுதான் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில். நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு பூஜை ரூமாக வச்சுருப்போம், அதை விட பெருசு இதுக்குள்ளே தான். பூஜை ரூமில் போயிட்டு நீங்கள் தான் போயிட்டு வரணும். ஆனால் இதே இந்த பிரமிடுக்குள்ளே போய் நீங்கள் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா போதும்,
உடனே ரீசார்ஜ், பாடி அண்ட் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஹாஃப் அன் ஹவர் பாப்பரும் 20 நிமிஷம் கழிச்சு எழுந்து வந்துடும் நம்ம. அப்போ அந்த ஒன் டே ஃபுல்லாகவே நம்ம உடம்பு தெளிவாக இருக்கும், நமக்கு நல்ல விஷயங்கள் நல்ல செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதை நான் வந்து இவங்க அன்குடாக நான் அனுபவிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன், என்கிட்ட கூட இருக்குது. நீங்கள் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இதை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ்க்கு இது நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் என் இடத்துல வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து டைரெக்டாக கூட வந்து அதை பார்த்து வந்து ஃப்ரீயாக வந்து உட்காந்து மெடிடேட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அப்படி விதமாக அந்த ஒரு ரிசல்ட் அந்த வடும் வுட்டில் நம்ம அது வந்து உட்டில் சக்தி நம்ம பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். அதில் ஒரு சில உட்டிலே உயர்ந்த ஒரு சில உட்டெல்லாம் இருக்குது, அந்த உட்டில் நம்ம பண்ணும்போது இன்னும் வந்து ஃபார்ம் அந்த ப்ராசஸ் நல்லா நடக்கும் கூட. ஸோ இந்த இதில் நீங்கள் பண்ணும்போது ஆரோக்கியம் நம்ம உடம்பில் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வித்தியாசமாக சந்திப்போம். நன்றி.